விராட் கோலி என்னங்க என்ன பூந்துருச்சுனே தெரியல, அவருக்குள்ள ஏதோ பூந்துருச்சு சத்தியமா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன மாதிரிலாம் ஷார்ட்ஸ் ஆடுற ஷார்ட்ஸ் விடுங்க, அந்த ஒரு 45 பாலுக்கு அப்புறமா அவர் இந்த சந்திரமுகியா மாறின கங்காவை தான் பார்க்கணும். அந்த கண்ணை விரைச்சிட்டு ஜோதிகா வந்து அந்த இந்த படத்துக்கு சந்திரமுகியில வந்து உதலவா அப்படின்னு சொல்ற மாதிரி நான் பேட்டிங்க உள்ள போறேன், ஒரு பால்ல ரெண்டு ரன் தேவை, அப்படி கண்ணை வச்சுட்டு பேசினாரு. இங்க அடி அங்கடினாரு, அப்பா இங்க அடிக்கிறது அங்க அடிக்கிறதுலாம் நீ அடிப்பா, என்ன என்ன முடியுமோ அதை மட்டும் நான் பண்றேன் அப்படின்னு மஞ்சள் நினைச்சுனா ரொம்ப எதுவும் பேச முடியாது. உள்ள கால் எடுத்து வைக்கும் போது லைட்டா ஒருத்தர் தினேஷ் கார்த்திக் படுப்பாகி அப்படின்னு வாட்டி திட்டினேன். அப்புறம் இல்ல இல்ல ரீசெட் பண்ண முடிச்சேன், நம்ம வேலையை நம்ம பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இங்கேருந்து ஈஸிலி என்னோட லாங்கஸ்ட் வாக் டு த சென்டர் ஆஃப் த கிரவுண்ட் அட்லீஸ்ட் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஐன்ஸ்டைன் சொல்லுவார்ல தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு, பிடிக்காத ஒரு விஷயத்துல வந்து ஒரு இடத்துல உக்காந்தா ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் மாதிரி தோணும். பிடிச்ச ஒரு பொண்ணோட ஒரு இடத்துல உக்காந்து ஒரு மணி நேரம் பேசினா ஒரு நிமிஷம் மாதிரி இருக்கும். இது பிடிச்சதா பிடிக்கலையானே தெரியல. நடந்து போறதுக்கு அப்படியே ரொம்ப நேரம் நடந்து போயினே இருந்தேன். அதுக்கப்புறமா அவர் விராட் கோலியை பார்த்தேன். பார்த்தோன்னே அவர் மூஞ்சி, அவர் என்னென்னோ பேசினாரு, எனக்கு அவர் மூஞ்சிலேருந்து ஒரே ஒரு விஷயம் தான் தோணிச்சு, இவ்வளோ கொடுத்த கடவுள், உனக்கு இவ்வளோ கொடுத்த அந்த கடவுள் என்ன கை விட்டுருவானா, உனக்காவது என்ன அடிக்க வைக்க மாட்டானா அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுட்டு, டே ராஜா பாலை பாரு, பாலை பார்த்து அந்த பாலை ஓங்கி கரெக்டான இடத்துல தள்ளி விட்டுறா அப்படிங்கிறத மைண்டில் இருந்தது. அவர் ரெண்டு மூணு கேள்வி கேட்டேன், அவங்க காலை பார்த்து போடுறானா, எங்கே போடுறான், அதாவது கேட்பாங்கள்ல இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம், டேய் எத்தனை மணிக்கிடா கிளம்புனேன், அந்த வீட்டுக்கு ஏடா போனேன், அந்த மாதிரி அவர் ஒரு மூணு கேள்வி கேட்டேன். எங்கே போடுறான், லிஸ்ட் தான் போடுறானா, வெளியே போடுறானா, எங்கே ஃபீல்டு வச்சிருக்கா, என்ன ஸ்பீடு போடுறா, இந்த மாதிரிலாம் ஒரு 4-5 கேள்வி கேட்டேன். அவர் வந்து காலை தான் போடுறான், நான் வந்து தூக்கி கவர்ஸ் மேலே சுரு வீடு வைப்பினாரு. சுரு வருதா, ஐயோ உள்ளேருந்து வந்திருக்கேன் மெதுவாக, இவ்வளோ நேரத்தில் உள்ள அவ்வளோ குளிர், கை காலெலாம் வெறச்சு போய் கிடக்கு, என்ன ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்கேன், எக்ஸ்ட்ரா கவர் மேலே அடிங்கிற அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சினேன். சொல்ல முடியுமா, அப்படி ஒரு தாடிட்டு இருக்கான், ஏதோ உள்ள பூந்தா மாதிரி. சரி உள்ள போய் அப்படி நின்றுட்டு ஃபர்ஸ்ட் பால் எப்படி போட்டார், அப்போ போட்டான்டா அந்த பக்கம், நமக்கு அந்த பாலுக்கு சம்மந்தம் கிடையாதுடா, நமக்கும் அந்த பால் அது ஏதோ போயின்னு இருக்கு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் அப்படியே பார்த்துட்டே விட்டேன். ஒரு ரன் கடிச்சிச்சு, அந்த ஒரு ரன் கடச்ச உடனே மனசுக்குள்ளே ஒரு அப்படி ஒரு குதூகலம், இன்னைக்கு எப்படி நம்ம வீட்டில் கல்லெல்லாம் அடிக்க மாட்டாங்க, பாலை தூக்கி எங்கேயோ ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட அகைன் ஐ ட்ரூ ஃப்ரம் இட், ஹாரிஸ் ராவ் அப்படி பேக் ஃபுட்டில் அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் அடிக்க வச்ச கடவுள், இப்படி ஃபிளிக் அடிச்சு ஸ்கொயர் லெக் மேலே சிக்ஸ் போக வச்ச கடவுள், நம்மையும் நம்ம படிக்கிற பாலையும் தூக்கி இது ஃபீல்டர் மேலே விட மாட்டானா என்ன சொல்லிட்டு அடிச்சது தான் போயிடுச்சு. பட் வாட் அ மொமெண்ட்டுங்க, அதாவது ரவிசாஸ்திரி அடிக்கடி சொல்லுவார் ஹாஸ் த பென்னி ட்ராப்ட் அப்படின்னு கேட்பாருங்க. பார்த்தா இப்போ கூட ரோல் இல்லைங்க, பார்த்தா மேட்ச்